எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இது ஒரு ஜெர்சி டைப் மொட்டை மாடுங்க. நல்ல ஒரு அழகான முகலட்சணம் கொண்ட மாடு, நல்ல நீட்டு போக்கான மாடு, நல்ல நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டிற்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது 9 மாதம் சினியாக இருக்குது. இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 14 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வளமான ஜெர்சி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. மாட்டோட மடியமைப்பு, மாடு நடக்கிறச்சு தெரியும் உங்களுக்கு, பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது, அந்த அளவுக்கு நல்லாவே மடி எடுத்து தான் கண் இறங்குங்க. இல்லை கருங்காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க. நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு ரெண்டாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு, மொட்டை டைப் மாடு, நல்ல நெத்தி பொட்டில் அழகான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. 14 லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பையெல்லாம் எடுத்துச்சுன்னா மாடு இன்னும் பார்க்க அட்டகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா, கடைப்பல் முளைப்பில் 2வது இடத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்டருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. இந்த மாட்டிற்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ₹62,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், மடிக்கூச்சம் இல்லாத மாடு, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம், தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடுத்துக்கூடிய ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது ஒரு கன்று மாடுங்க. இது ஒரு 2வது மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மாடு சிந்து மற்றும் ஜெர்சி இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாடு நேற்றுக்கு மாலையில் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இன்றைக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க. மாட்டோட முகலட்சணம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பழைய வர்க்க முகலட்சணம், நல்ல அழகான மாடாக இருக்குது, நல்ல நீட்டு போக்கான மாடாக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 13 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த 13 லிட்டர் கறவையை கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மாடு கண்ணியை நிறுத்துங்க. மாட்டோட கறவையை நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து அதுக்கப்புறம் விலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். மாட்டின் உரிமையாளரும் அதை தான் சொல்கிறாருங்க. மாடு கண் இணைச்சு டவுட் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து கறவையை செக் பண்ணிவிட்டு விலை பேசி எடுத்துங்கன்றாங்க. 4 காம்பு பூ காம்பு, மாட்டோட காம்பில் எந்த அளவுக்கு பால் வருதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். 4 காம்புமே சுத்தமாக இருக்குது. 4 காம்புக்கான ஸ்பேஸ் இருக்குது. இடையில் பிள்ளையார் காம்பும் இருக்குங்க. ஸோ அது வந்து நிறைய நண்பர்கள் லைக் பண்ணி வாங்குவாங்க. அது ஒரு ராசி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். மாட்டோட குவாலிட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. மடி அமைப்பு நல்ல ஒரு ரெட்டவரி மடி அமைப்பாக எடுத்துருங்க. நல்ல ஒரு அடைச்ச மடியாகவே இருக்குது மாட்டுக்கு. 13 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாருங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த ஏரியாக்குனாலும் இந்த 2 மாடும் பொருத்தமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. 2 மாடுகளுமே சுழி சுத்தம்தான், மடிக்கூச்சமே கிடையாது. யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். இந்த மாடு ஒரு கிடாரி கன்றுன்னு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்த்துக்கலாம். நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு கிடாரி கன்றுன்றீங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. இளங்கன்று, அதாவது நேற்று தான் மாடு வந்து கண்ணு இணைச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடு வந்து உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது. பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதே டைத்துக்கு நல்ல ஃபேட்டஸ்னஃப் கிடக்கக்கூடிய மாடுங்க. கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க. பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ₹63,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜோடி மாடுகளுமே முளைப்பல்லில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க.
ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.